விட்ட அவ்வளவு சொத்துக்கு நீயே உரிமை கொண்டாடுவ போல விடியலை உச்சந்தலையில் நறுக்கென்று குற்றிய நீதிமன்றம். அதாவது உறவுகளே, அறநிலையத்துறை ஒண்ணு போட்டுக்கிறது, எங்கேயாவது ஒரு இடம் கிடா கோயில் இடம் இருந்துச்சுன்னா ஒண்ணு வந்து அறநிலைக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போட்டுக்கிடுவாங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல இருந்து ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க மண்டையிலேயே. அதாவது நிர்வாகம் பண்ற பண்ண வேண்டியது மட்டும்தான் உன் வேலை, அதை விட்டு வந்து இதுக்கெல்லாம் வந்து நீ உரிமை கொண்டா உரிமை எல்லாம் கொண்டாட முடியாது. ஒன்னா விட்டா நீ உரிமை எல்லாம் கொண்டாடி நீ பூரா வந்து எனக்கு சொந்தம் தான் சொல்லி போல்றது அப்படிங்கிறத நீதிமன்றத்துல இருந்து ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. கரெக்டு தான். இது வந்து எதை காட்டுதுன்னா, அவங்க இந்த திமுக அரசு பதவி ஏற்று ஒரு 1.5 வருஷம் கூட முழுசு ஆகலை, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் கொண்டு உருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே பாதி உருக்கிட்டதா வேற சொல்றாங்க. கோயில் சாமியோட சிலையை பாதியை காணாமல் வேற சொல்றாங்க. இதெல்லாம் நடந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநிலையத்திறன் ஒன்று உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் கூட அதாவது அந்தந்த கோயிலாக இருந்தது அந்தந்த இடத்துல இருந்தது. இதே வந்து நிறைய சிலையை வந்து வெளிநாட்டுல இருந்து கடத்திட்டு போனதெல்லாம் கூட திருப்பி கொண்டு வந்தாங்க. ஐயா பொன்மாணிக்கவேலேருந்து அவ்வளவு சிலைகளை வந்து கொண்டு வந்தாரு. அவருக்கு உடனே வந்து ரிட்டையர்டு காலம் ஆகி போச்சு, என்னமோ அது சாமிக்கே கெட்ட நேரம் போடுறது ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. இல்லைன்னு நிறைய சிலைகள்லாம் வந்து அவர் கைப்பற்றி கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காது இந்த திராவிட மாடல் அரசுகள் எல்லாமே. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதைத்தான் பண்ணாங்க. அப்போ அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருந்தா இன்னும் ஏகப்பட்ட சிலைகள்லாம் நாட்டுக்குள்ளே வந்திருந்திருக்கோம். வெளிநாட்டுக்கு போன நம்மளுடைய இது சிலைகள் மட்டுமல்ல, இன்னும் என்னென்ன பொருள் அரிய பொருள்லாம் வந்து போச்சோ அதெல்லாம் திரும்ப வந்திருக்கோம். ஆனால் பொன்மாணிக்கம் ஐயாவுக்கு வந்து யார் அந்தளவுக்கு வந்து அந்த டைம் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஆனால் பாஜக வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். அப்போ வந்து அவர் ஃபீல்டு இல்லை, சொல்ல முடியாது. பாஜக வந்து நீ அடுத்து இழுத்து பிடிச்சாலும் பிடிக்கலாம். அதுதான் நீதிமன்றம் வந்து ஒரு கொட்டு கொட்டியிருக்கிறாங்க. ஒன்றா வந்து அறநிலையத்துறை சொந்தமானது, அறநிலையத்துறை சொந்தமானதுன்னு நீங்கள் வந்து வெளியே சொல்லிக்கிற முடியாது. நீங்கள் வந்து நிர்வாகம் தான் பண்ணுறீங்க, அவ்வளவுதான் உங்கள் வேலை. அதை விட்டுட்டு வந்து விட்டா உரிமையெல்லாம் கோரி எல்லா சொத்தையும் பிடிக்கி திமுகவே போட்டுக்கிறீங்க போட்டுருக்கு. அது மாதிரி மண்டல ஒரு கொட்டு கொட்டியிருக்கிறாங்க நீதிமன்றம். இந்த கொட்டை வாங்கியாவது கொஞ்சமாவது சுரணை இருக்குன்னு காட்டுமா இந்த விடியல் அரசு, பார்க்கலாம். நன்றி உறவுகளே.